மிரட்டிய தர்பார் முதல் நாள் வசூல். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடித்துள்ள தர்பார் படம் இன்று வெளியாகியுள்ளது. தர்பார் உலகம் முழுவதும் மொத்தம் 7000 ஸ்கிரீன்களில் வெளியிடப்பட்டிருக்கு. ரூபாய் 200 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டுள்ள தர்பார் படத்திற்காக ரஜினிக்கு 90 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே சேட்டலைட், டிஜிட்டல், தியேட்டர், ஆடியோ என்ற உரிமங்கள் மூலம் ரூபாய் 250 கோடி சம்பாதித்துள்ளதாக சொல்லப்பட்டு வருது. சில ரசிகர்கள் முதல் நாளே அனைத்து ஷோக்களுக்கும் டிக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் இருக்கும் வரை ரஜினியை அசைக்க முடியாது. அதே போல ரஜினியின் தீவிர ரசிகரான சிம்பு தர்பார் படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை தியேட்டரில் பார்த்திருக்காரு. படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த சிம்புவிடம் தர்பார் எப்படி என்று செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு அவரோ சூப்பர்மா என்று ஒத்த வார்த்தையில் பதிலளித்திருக்காரு. வேட்டையாடு விளையாடு கமல், ஜில்லா விஜய், சிங்கம் சூர்யா, சாமி விக்ரம் என வரிசையாக பல போலீஸ் கதாபாத்திரங்களில் பிரபலங்களின் படங்கள் அப்பப்போ ரிலீஸ் ஆகி வெற்றியடைந்த நிலையில் வெகு காலத்திற்கு பின்னர் ரஜினிகாந்த் போலீஸாக நடித்திருக்காரு. இல்லை மிரட்டி இருக்காரு என்றுதான் சொல்லணும். அந்த அளவிற்கு தன் ஸ்டைலுடன் அந்த போலீஸ் கதாபாத்திரத்தை பொறுத்து இருக்காரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். அதிகம் வசூல் தந்த 3 தமிழ் படங்களின் பட்டியல தர்பார் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினி படத்திற்கு பெரிய ஓபனிங் கிடைக்கும் என்பதால வசூல் அள்ளிவிடும் என்று நம்பப்படுகிறது. பொங்கல் பண்டிகை வேறு வருவதால் தர்பார் படத்தை பார்க்க தியேட்டருக்கு செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நல்ல சமயத்தில் படத்தை ரிலீஸ் செய்திருக்காங்க. கதை நன்றாக இருந்தால் 2 முதல் 3 வாரங்கள் வரை வசூல் வேட்டை நடந்து அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது. முக்கியமாக பொங்கல் ஸ்பெஷலாக இன்று தர்பார் மட்டுமே ரிலீஸ் ஆகியுள்ளது. தர்பார் வருவதால் பிற பெரிய படங்கள் ஒதுங்கிவிட்டன. தனுஷ் நடித்துள்ள பட்டாசு படம் வரும் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. அதுவரை சிங்கிளாக தர்பார் வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. பட்டாசு ரசிகர்களை கவர்ந்துவிட்டால் தர்பார் வசூல் டல்லாகலாம். முன்னதாக கடந்த பொங்கல் பண்டிகைக்கு வெளியான ரஜினியின் பேட்டை படம் 16 நாட்களில் 100 கோடி வசூல் செய்துவிட்டது. பேட்டை அஜித்தின் விசுவாசம் படத்துடன் சேர்ந்து வந்தும் நல்ல வசூல் செய்தது. இந்த முறை தர்பார் தனியாக வந்திருப்பதால் விரைவில் 100 கோடி வசூல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அனைத்துமே கதையை பொறுத்துதான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.